ரொம்ப விஷயத்த ஓப்பனா பேசுறீங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாத்தீங்கன்னா நான் இப்போ ஒரு உண்மை சொல்லியாவனா, நான் வந்து அசைவம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். இப்போ ஒரு 3 வாரம் ஆச்சு உங்களோட அந்த ஸ்பீச்சை கேட்டு நான் அசைவம் என்ன வாழ்க்கையில சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அது கர்ம வினை என்ன அதிகமா சேர்க்குதுங்கிறத வந்து ரொம்ப தெளிவா என்னை புரிய வச்சிட்டீங்க. அதனால எனக்கு அந்த கர்ம வினையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு நீங்க தான் காரணம். அதுக்கு ரொம்ப நன்றி சார் வச்சுக்கிறேன். சார் உங்களுடைய அர்ப்பணிப்பு என்ன சொல்றதுன்னா, உங்களுடைய அன்பு, உங்களுடைய பொறுமை, எல்லா கேள்விக்கும் கடைசியில ஒரு சின்ன ஒரு முகசிலைப்பு கூட இல்லாம அப்படியே வந்த மாதிரியே சிரிச்சுக்கிட்டே அப்படியே என்ன சொல்ற அதே எனர்ஜி லெவல்ல அல்டிமேட், வெரி இன்ஸ்பைரிங். என்ன சொல்றதுன்னா, தெர் இஸ் நோ வேர்ட்ஸ். குவஸ்டின்ஸ் நான் எல்லாம் எழுதிட்டு வந்தேன், நிறைய குவஸ்டின்ஸ் எல்லாம், எல்லா குவஸ்டின்ஸும் காலி ஆயிடுச்சு. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். தெரியாதத தெரியாதுன்னு தயவு செஞ்சு ஒத்துக்குங்க முதல்ல, இதுதான் எல்லாத்துக்கும் பேஸ். தெரியாதத தெரியாதுன்னு என்னைக்கு ஒரு மனுஷன் ஒத்துக்கிறானோ அன்னைக்கு மட்டும்தான் தெரியாத விஷயம்லாம் தெரிய வரும். அது வரைக்கும் உங்களுக்குள்ளேயே பொய் சொல்லியே தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க, எதுவுமே தெரியாமல் போயிடும். இதைத்தான் திருவள்ளுவர் ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாரு, தன்னெஞ்சறிய பொய்யற்க பொய்த்தப்பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். முடிச்சிட்டாரு. இன்றைக்கி அவன் புதுசாக பேசவே வேண்டாம். உங்களுடைய செல்ஃபுக்கு, உங்களுக்காவது நீங்கள் உண்மையாக இருங்க, மற்றவனுக்கு உண்மையாக இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் பல விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கே பொய் சொல்லிக்கிட்டு உங்களுக்கு நீங்களே உண்மையாக இல்லாமல் இருந்தீங்கன்னா கடைசியில் அந்த உண்மைத்தன்மை இல்லாத அந்த விஷயம் உங்களையே கொஞ்சம் கொஞ்சமாக கொல்ல ஆரம்பிக்கும். உங்களுக்கு அது டிப்ரெஷன் கொண்டு போகும், ஆங்ஸைட்டி கொண்டு போகும், ஸ்ட்ரெஸ்ஸு கொண்டு போகும். உங்கள் வெறுப்பு, உங்கள் மேலே உங்களுக்கு வெறுப்பு வரும். உங்கள் மேலே உங்களுக்கு வெறுப்பு வரும்போது திருட்டுத்தனமான பார்வைகள் வர ஆரம்பிக்கும். அது மற்றவங்களுக்கு ஈஸியாக சென்ஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு அவங்களுக்கு கனெக்டிவிட்டின்றதே போயிடும். உங்களுக்கு மதிக்கவே மாட்டாங்க. நீங்கள் மக்களை சாதாரணமாக நினைக்காது. உங்களோட அறிவாளிகள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. குழந்தைங்களுக்கு அவ்வளோ அறிவு இருக்குது. ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய வசதி கம்மியாக இருக்கிறவனுக்கு அறிவு இருக்குது. பணங்காசு வச்சுருக்கிறவங்க மட்டும்தான் இன்றைக்கி அறிவோடு இருக்காங்களா? மிக உயர்ந்த ஞானிகள், மிக உயர்ந்த சித்தர்கள்லாம் எடுத்து பாருங்கள். மிக மிக தாழ்ந்த லெவலில் இருந்து ரொம்ப சதாசிவ பிரம்மேந்திரர்னு ஒருத்தர் இருந்தார். ரொம்ப ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வந்தவர் தான். நீங்கள் யாரை வேணால் எடுத்து பாருங்கள். அரசர்களாக இருந்து ஞானம் அடைந்தவர்களும் இருக்காங்க, அஷ்டமாசக்திகள் கைகூடினவங்களும் இருக்காங்க, ரொம்ப ஏழ்மை நிலையிலிருந்து வளர்ந்தவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால் யாரையும் தரக்குறைவாக முதல்ல மதிப்பிடாதீங்க. என்னைக்கு இன்னொருத்தனை ஈக்குவலாக மதிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு மட்டும்தான் மற்றவங்களோட பிளெஸ்ஸிங்ஸும் கிடைக்கும், உங்களுக்கு பல தகவல்களும் தெரிய வரும். என்னடா இவன் நம்மளை திட்டுற மாதிரி பேசுகிறானேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு இதை புரிய வச்சு உங்களை அவங்க லெவலுக்கு வளர்த்து கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றேன். ஏதோ எனக்கு கொடுத்த என்னோடய குருநாதர் காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் கொடுத்த அந்த விஷயங்களை இந்த மக்களுக்கு கொண்டு போய் எப்படியாவது சேர்த்தரணுன்றதுனால தான் எல்லா ரகசியத்தையும் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன். இது ரொம்ப ரொம்ப மெயினான ஒரு விஷயம். இது ரொம்ப பார்க்குறதுக்கு சாதாரணமாக தான் தெரியும், ஆனால் சின்ன சின்ன விஷயங்களில் தான் மிகப்பெரிய சூட்சமங்கள் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாது அப்படின்னா தெரிஞ்ச மாதிரி பில்டப் பண்ணுறதை விட்டுட்டு தெரியாது அப்படின்னு முதல்ல ஓப்பனாக சொல்ல கற்றுக்கங்க. வாய் விட்டு தெரியாதுன்னு சொல்லும்போது என்ன ஆகுன்னா, உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் ஒரு பக்குவ நிலைக்கு வந்து உங்களுக்கு சொல்லித்தரதுக்கு முற்படுவார்கள். எனக்கு எல்லாம் தெரியுது, எல்லாம் தெரியும் அப்படின்ற பில்டப்லேயே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய விஷயம் அங்கேயே கனெக்ஷன் கட் ஆகிடும். உனக்கு தான் தெரியும்ல, தெரிஞ்ச மாதிரியே இருக்கட்டும்னு விட்டுருவாங்க. ஆனால் ஒரு சில விஷயம் உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் கூட நீங்கள் என்ன பண்ணும், மறுபடியும் தெரியாதுன்னு தான் சொல்லணும். இது எப்படி இருக்குது? ஏன் அப்படி சொல்கிறேன்னா, தெரிந்த விஷயத்தை ஒருத்தர் சொல்லும்போது வேறு மாதிரி புரியும், இன்னொருத்தர் சொல்லும்போது வேறு மாதிரி புரியும், இன்னொருத்தர் சொல்லும்போது வேறு மாதிரி புரியும். இப்போது இதை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, தண்ணின்றது ஒன்று தான். தமிழில் தண்ணி, ஹிந்தியில் பாணி, தெலுங்கில் நீல், இங்கிலீஷில் வாட்ரு, அந்தந்த லாங்குவேஜுக்கு மாறுது இல்லையா? தன்மை ஒன்று தான், தண்ணீர், அவ்வளோதான். ஆனால் சொல்கிற ஆளுக்கு தகுந்த மாதிரி வேறு வேறு மாதிரி கேட்குது, வேறு வேறு மாதிரி புரியுது இல்லையா? அதுபோல் தெரிந்த விஷயமாகவே இருந்தாலும் சூழ்நிலையை பாருங்கள். உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சொல்ல வராங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் முதல்ல காது கொடுத்து கேட்டு பழகுங்க. ஏன் அப்படி என்றால், கேட்கும் செவிகளுக்கு மட்டுமே ஞானத்தின் உதடுகள் திறக்கும். நீங்கள் கேட்குறதுக்கே தயார் நிலையில் இல்லை அப்படின்னா எதுவுமே புரியாது. கேட்கணும் முதல்ல. முதல்ல அடுத்தவங்கள பேச விட்டு ரசிக்கணும், அடுத்தவங்கள பேச விட்டு ரசித்து பழகுங்க. அது ஒரு மிகப்பெரிய குவாலிட்டி.
அது ஒரு மிகப்பெரிய பக்குவ நிலை, அது அது மிகப்பெரிய ஞான நிலை. அடுத்தவனை பேச விட்டு அந்த அழகை ரசிக்கிறதுன்றத மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் உலகத்திலேயே கிடையாது. ஏன் அப்படின்னா, அவங்க கிட்ட இருந்த நிறைய விஷயங்களை அப்சர்வ் பண்ணுவீங்க. இப்போ என்னையெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தாலுமே கூட தெரிஞ்ச மாதிரி அவ்வளோ சீக்கிரம் எங்கேயுமே காமிச்சிக்க மாட்டேன். ஏன், எனக்கு எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுன்னு பில்டப் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், ஆனால் காட்ட மாட்டேன். ஏன் அப்படின்னா, ஒரு குழந்தை கூட அந்த விஷயத்தை வேறு மாதிரி ஒரு பக்குவத்தில் சொல்லும், அப்போ எனக்கு அது வேறு மாதிரி புரியும், அது வேறு மாதிரி ஒரு விஷயத்தை போய் தொடும், அந்த நேரத்தில் வேறு மாதிரி ஒரு உயர்ந்த நிலைக்கு நான் போவேன். இப்போது எப்பயுமே நீங்கள் என்ன தன்மையில் இருக்கணும்னா, ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த ரிசீவர் அப்படின்ற ஸ்டேட்லேயே இருக்கணும், அந்த மென்டல் ஸ்டேட்லேயே இருக்கணும். அப்போ தான் பல விஷயங்களை கவர்ந்து இழுப்பீங்க, பல விஷயங்கள் தெரிய வரும். நீங்கள் எனக்கு தெரியும்னா அது அகம்பாவம், ஆணவம், அடுத்தவனை பேசவே விட மாட்டீங்க, எல்லா இடத்துலையும் வெறுப்பை சம்பாதிச்சிருவீங்க. ஸோ தேவையில்லாமல் உங்களோட வாழ்க்கையை நீங்களே போய் அதில் பாதாளத்தில் தள்ளி விட்டுறாதீங்க. இந்த பிரபஞ்சம் ஒவ்வொரு க்ஷணமும் அது உங்களுக்கு பல விஷயங்களை சொல்லித்தரதுக்கு தயார் நிலையில் இருக்குது. காது ரெண்டையும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கேட்கக்கூடிய தன்மைக்கு முதல்ல வாங்க. எனக்கு தெரியும்னீங்கனாவே எல்லா டோரும் க்ளோஸ் ஆகிடும், பட்டார் 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 பட்டார்னு க்ளோஸ் ஆகும். முதல்ல ஒரு விஷயத்தை தெரியாதுனா தெரியாதுங்க எனக்கு, அதில் எனக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது, எந்த வித ப்ராப்ளமும் கிடையாது, எந்த வித கௌரவ குறைச்சலும் கிடையாது. தெரியாதுன்னு சொல்லி பழகுங்க. யார் உங்களை என்ன நினச்சிருவாங்க, இல்லை எங்கேயாவது போய் இதை தெரியாதுன்னு சொன்னால் மிகப்பெரிய பிரச்சனை வந்துடும் அப்படின்ற நேரத்தில், தெரியாதுன்ற விஷயத்தை தெரியும் அப்படின்னு சொல்கிறத தவறு கிடையாது. உங்களுடைய மனம் என்ன ஆகுனா ஒரு மாதிரி ஃப்ரீயான ஒரு ஸ்டேஜுக்கு போகும். தெரியும்னு சொன்னீங்கன்னா இருக்குமாவும். உணர்வு நிலையை கவனித்து பாருங்கள். தெரி வாயளவில் கிடையாது, ஏதோ ஒரு சம்பவம் நடக்கும்போது உணர்வு நிலையை கவனிங்க. தெரியாதுன்னு சொல்லும்போது உணர்வு நிலையை கவனித்து பாருங்கள். அதே சமயத்தில் தெரியும்னு சொல்லும்போது அதே உணர்வு நிலையை கவனித்து பாருங்கள். தெரியும்னு சொல்லும்போது ஒரு இருக்கம் ஒன்று வரும். அது நீங்கள் பொய்யாக தெரியும்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா, நம்ம பொய் சொல்கிறோன்ற அந்த அந்த தன்மையே உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இல்லை. அதான் சொன்னார்ல திருவள்ளுவர், தன்னஞ்சறிய பொய்யற்க பொய்த்தமின் தன்னஞ்சே தன்னை சுடும்னா, அதுதான் உங்களோட மனசாட்சிக்கு தெரியுது நமக்கு தெரியாதுன்னு, ஆனால் தெரியும்னு சொல்லும்போது கான்ஃப்ளிக்ட் முரண்பாடு வருது, அப்போ உங்கள் மனசும் உங்களை குத்தும். வெறும் ஐடியா மட்டும்தான் என்னோடது, மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றது, அந்த ஐடியாவுக்கு உண்டான மெட்டீரியலைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், நன்கொடைகள் கொடுக்கக்கூடியது எல்லாமே நீங்கள் தான். நீங்கள் இல்லாமல் இது சாத்தியமே இல்லை. பல உயிர்கள் பசியாற போது அந்த வேலைகள் தினமும் போயிட்டுருக்கு. நல்லலார் சொல்வது போல, ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது உங்களது வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் அனைத்து புண்ணியங்களையும் தேடித்தரக்கூடிய மாபெரும் ஆற்றல் மிக்கது. சிவானந்தர் சொல்லியிருக்கிறாரு, வள்ளலார் சொல்லியிருக்கிறாரு, அகத்தியர் சொல்லியிருக்கிறாரு, போகர் சொல்லியிருக்கிறாரு, எல்லா சித்தர்களும் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். ஸோ புண்ணியத்தை சம்பாதிங்க, உங்களோட வாழ்க்கை சுபிட்சமாக மாறும். ஒரு ரூபாயாக இருந்தாலும் அது நிச்சயமாக அதற்குண்டான புண்ணிய பலன் உங்களை வந்தே தீரும், உங்களை வந்து நிச்சயமாக அடையும் என்பதை சொல்லிக்கொண்டு, வீடியோக்கு கீழே டெஸ்கிரிப்ஷனில் எந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பணும், நன்கொடை அளிக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம். வாழ்க வளமுடன், குருவே சரணம்.